ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகீசூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குமரி கண்டம் அல்லது லெமோரியா கண்டம். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குமரி கண்டம் அல்லது லெமோரியா கண்டம் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த கண்டம் என கூறுகிறார்கள். குமரி கண்டம் என்பது இந்திய பெருங்கடலின் இந்தியாவின் தெற்கே ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கிடையே காணப்பட்ட ஒரு புவியியல் அமைப்பாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய புவியியல் ஆய்வாளர்கள் இது ஒரு நீரில் மூழ்கிய கண்டம் என கூறுகின்றனர். தமிழ் மறுவளர்ச்சி ஆய்வாளர்கள் இதுவே குமரி நாடு என கூறுகின்றனர். பண்டைய தமிழ் புராணங்கள் படி பாண்டியர்களின் புராணங்களுடன் இதை இணைத்து கொண்டனர். பண்டைய தமிழர்களின் நாகரீகம் இக்கண்டத்தில் இருந்ததென்றும் கூறுகின்றனர். தமிழ் இலக்கிய கல்வியாளர்களை உருவாக்கிய 2 சங்கங்கள் இங்கிருந்ததாக கூறுகின்றனர். பாண்டியர்கள் ஆட்சி செய்த தமிழ் மற்றும் கலாச்சாரத்தின் தொன்மையை எடுத்துக்காட்டும் குமரி கண்டம் தமிழர்களின் நாகரிகத்தின் தொட்டில் என கருதப்படுகிறது. உலகில் முதல் எழுதப்பட்ட மொழி சுமேரியம் என்றும் 5000 வருடங்களுக்கு முன்பு சுமேரிய எழுத்துக்கள் மூலமே குமரி கண்டம் காணப்பட்டது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இச்சுமேரியர்களின் முன்னோர்கள் தமிழர்கள் என்றும் கூறுகின்றனர். ஸ்கந்த புராணங்கள் படி தமிழ் கடவுள் முருகனின் இலக்கிய பெயர் குமரவேல் பாண்டியன் என்றும் குமரனின் மனைவி குமரி ஆதலால் இது குமரி நாடு என கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு குமரி கண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பகீஸ்வரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.